வெல்கம் டு உமா மேக்ஸ். நம்ம M3ல நிறைய பேர் M3ல தான் நம்ம அறிவு வச்சுட்ருக்காங்க பியில். அதை அதனால தான் நம்ம M3 வந்து நம்ம M3 நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம் ரைட்டுக்கலாம். அதனால தான் நான் அந்த M3 நம்ம செலக்ட் பண்ணி இது நிறைய ஸ்டூடெண்ட்டு நம்ம அறிவு வச்சுருக்காங்க அவங்க யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் ரைட்டுக்கலாம். அப்போ பார்க்கும்போது இந்த சம்மர் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் அடிக்கடிக்க கேட்கக்கூடிய ஒரு 8 mark சம் ரைட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ரைட்டுனா நிறைய ஸ்டூடெண்ட்டு இதை பார்த்தோன்னே இதை அட்டன் பண்ணுறதே இல்லை ரைட்டுங்களா. ரொம்ப ஈஸியாக இதில் ஒரு 8 mark வாங்கலாம் பாருங்கள். இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம்லாம் அதை நம்ம எழுதிடணும் ரைட்டுங்களா. f(x) √2π ∫-∞ f(x)(isx)(dx). ஓகே, அதுக்கடுத்து இந்த f(x) வேல்யூ இது சப்ஸ்டிட் பண்ணணும். இதே f(x) இங்கே f(x) சப்ஸ்டிட் பண்ணணும் ரைட்டுங்களா. இதுவும் e பவரில் இருக்குது, e பவரில் இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், மேலே ஆட் பண்ணிக்கிறோம் ரைட்டா. -x²/2 +isx ஆட் பண்ணிட்டோம் ரைட். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது இது a², இது 2abன்னு இருக்கும். அப்போது b²ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே தான் 2ab-ல இங்கே இருக்கிறத நம்ம 2 டிவைட் பண்ணி நம்ம அது ஹோல்2 பண்ணிக்கணும். இது x இருந்து a, அது விட்டுருங்க. அப்போ ஐஎஸை 2 டிவைட் பண்ணி அதை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுதான் b², அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு ப்ளஸில் ஒரு மைனஸில் எடுத்துக்கணும் ரைட்டுங்களா. ஸ்கொயர் பண்ண என்ன வரும், அப்போது -s²/2 ஒன்று வரும் ரைட்டுங்களா. அதாவது ஐஎஸ் இருக்குல்ல, ஐஎஸ் என்ன பண்ணுறோம், ஐஎஸ் இருக்குது, அதை 2 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். i²-ஆடும் x²/2 வரும் ரைட்டா. இதுதான் b²ஆக வரணும் ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று எடுத்துரும். அப்போ தான் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பவரில் 0 வரும், 1 ஆகிடும். அப்போ மேலே இருக்கிற ஸ்டெப்பே வரும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இங்கே பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டு அதில் காமனாக ஒரு மைனஸ் வெளியே எடுத்துருவோம் ரைட்டா. மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு 2 LCM எடுக்கும்போது இந்த ஸ்டெப்பு வந்துடுங்க பாருங்கள். இது x², இது மாதிரி தான் b² மாதிரி ரைட்டுங்களா, s² ரைட்டுங்களா. அப்புறம் இது 2ab, இந்த மாதிரி ஸ்டெப்பு வந்துடும் நமக்கு. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இது a-b² அப்போது இங்கே ஏன் இந்த இடத்த மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குன்னா is இருக்குதுன்னு அப்போ கூடும் ரைட்டுங்களா. b² வந்து is ரைட்டா. ஐஏ அதை ஸ்கொயர் பண்ணால் அதை அப்படி காட்டுறதுங்க ரைட்டுங்களா. புரியுதுங்களாங்க, இங்கே ஏ வந்து எக்ஸு, பி வந்து ஐஎஸ், அதனால தான் x-is²/2 அப்படின்னு வருதுங்க. நீங்கள் உங்கள் தான் கன்ஃபியூஷன் ஆவீங்க, இங்கே புரியுதாக பாருங்கள். இங்கே கன்ஃபியூஷன் ஆகுதுங்களான்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ரெண்டுமே இ தான், அதனால் மேலே பவர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது இது ப்ளஸ்ஸு, இந்த e²-s²/2 இருப்பார், அதை மட்டும் அப்படியே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், 2 LCM எடுத்துகிட்டு மைனஸும் காமனாக வெளியே எடுத்துருக்கோம், மைனஸ் வெளியே எடுத்துருக்கோம், புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் மட்டும் ஏ எடுத்துக்கிறோம், இங்கே நடுவில் அங்கே மைனஸ் 2e² இருக்குல்ல, அங்கே மைனஸ் இருக்கிறதுனால அங்கே மைனஸ் a-b² ஏன்றது எக்ஸு, பின்றது இங்கே ஐஎஸ், அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே b² இங்கே மைனஸ் இருக்கு, ப்ளஸ் தான் வரணும்னா அங்கே is² இருக்குன்னு அர்த்தம். i² பண்ணால் மைனஸ் வரும் இல்லை, அதனால் அது டேரெக்டாக அங்கே மைனஸ் போட்டிருக்கு ரைட்டுங்களா. அதனால் இந்த ஸ்டெப்பு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இதை காமனாக வெளியே எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த x-is, அதாவது இது எல்லாம் சேர்த்து ஹோல்ஸ்கொயர் பண்ணும்போது இது √2 போட்டுக்கணும். அப்போது அது √2, அதை வந்து y-னு எடுத்துக்கிறேன். அப்போது அந்த √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் dx, இந்த is கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும் ரைட்டுங்களா. √2 இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் dy அப்படின்னு வந்துடும். லிமிட்டு நோ சேஞ்ச், அதே தான் வரும், -∞ +∞. அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க.
சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏன்னா ஒய் எடுத்துக்கிட்டல, அதனால் என்ன பண்ணுறோம், இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இதே வெளியே எடுத்துகிட்ருக்கோம், இது ஓகே. ரைட், இங்கே இது டிஎக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு டிஎக்ஸுக்கு பதிலாக டூ ரூட் டூ டிஒய் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த ரூட் டூவும் கீழே இருக்கிற ரூட் டூவும் கேன்சல் ஆகிடும், ரைட்டுங்களா, ரூட் ஃபைவ் வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதில் என்ன பண்ணோம்னா ரூட் ஃபைன்னு அர்த்தம், மைனஸ் இன்ஃபினி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்யோட வேல்யூ ரூட் ஃபைவ், ரைட்டுங்களா. இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்க்கு ரூட் ஃபைவ் பை டூ. ஆனால் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருந்தால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டூ போட்டு பிரித்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சரி ஓகே. இதனோட வேல்யூ வந்து நம்ம இதுக்கு தெரியும், ரூட் ஃபைவ் பை டூ அதை போட்டிருக்காங்க. போட்டோன்னே இந்த டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ரூட் ஃபைவ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தான் ஆன்சர் வந்து இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதே ஃபார்மேட்டில் வருது, அதனால் இது செல்ஃப் ரிசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க, ரைட். அதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சில டைமு இந்த ஆன்சர் கொடுக்காமல் சோதனை கொடுக்காமல் இந்த எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் செல்ஃப் ரிசிப்ரோக்கல் ப்ரூ தட் ப்ரூஃப் பண்ணு சொல்லுவாங்க. அப்போது இது தான் இந்த ஆன்சரும், கொஸ்டின் தான் வித்தியாசமாக கேட்பாங்க, இது டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சில டைமு செல்ஃப் ரிசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து இதே ஆன்சர் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்டுங்களா. Thank you to watching the